தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த இரண்டு வெடி விபத்து வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்களில் தலையங்கமாக மாறிடுச்சு. ஐ மீன் தலைப்பு செய்தியாக வந்து மாறியிருக்கு. ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் மாதிரி தெரியும், எதற்காக ஒரு வெடி விபத்துக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து மீடியாக்கள் தராங்கன்னா அதனுடைய கௌரவம் அந்தளவுக்கு ரொம்ப உக்கிரமானது. சுமார் 100 மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த வெடி விபத்தில். அது மட்டும் இல்லாமல் 3500 நபர்களுக்கு மேலே ஆட்கள் வந்து காயங்களுக்கு உட்பட்டிருக்காங்க. சரி, இது வந்து உண்மையிலேயே ஒரு வெடி விபத்து தானா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வெடிகுண்டு சம்பவம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதல் அப்படின்னும் சில டைமென்ஷன்லேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் நியூக்ளியருக்கான அட்டாக், ஐ மீன் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணியிருக்கலாம், இல்லை நியூக்ளியர் டெஸ்டிங்கான எரிபொருள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கலாம், அதற்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்திருக்கலாம், அது வந்து தவறி வெடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில யூகங்களும் வந்து இப்போ வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பேசுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 தேதி 2020 சாயங்காலம் 6-8 லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட், ஐ மீன் துறைமுகத்தில் வந்து சில கண்டெய்னர்களை ஏற்றி இறக்குறாங்க. அந்த மாதிரியான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெடி சத்தம் ஒன்று கேட்குது. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா கரும்புகை, வானுயரம் இருக்கக்கூடிய கரும்புகை வந்து சூழ்ந்திருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. ஸோ நெருப்பு வந்து பயங்கரமாக நெருப்பு குழம்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஃபோன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சில மணி நிமிஷத்தில் இன்னொரு வெடி விபத்து, அதே இடத்துல வெடி சத்தம் வந்து அதிகமாக கேட்குது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து அமெரிக்கா லிட்டில் பாம் அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் பாம்பை போடும்போது எப்படி ஒரு டென்ஸ் ஃபாக் ஒன்று உருவாச்சு அப்படின்னு, ஐ மீன் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டம் மாதிரி இருக்கும், ரொம்பவே ஒரு அடர்த்தியான ஒரு மேகக்கூட்டம் மாதிரி ஒன்று வந்து வானத்தில் வந்து உருவாகும். அதே மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அதே மாதிரி ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் ஒரு மேகக்கூட்டம் வந்து மேலே உருவாச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர சத்தத்தோட ஒரு வெடி விபத்து வந்து நடந்திருக்கு. மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால உணர முடியல, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல. எல்லா மக்களும் கீழே விழுந்துட்டாங்க. சுமார் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே தவறி விழுந்திருக்காங்க. பல பேர் மேலே பல பொருட்கள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த பெய்ரூட்டிலிருந்து 200 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது, குட்டி தீவு. அந்த சைப்ரஸில் இருக்கக்கூடிய தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சத்தம் கேட்டுச்சான். ஸோ 200 கிலோமீட்டர் அதாவது 180 மைல் வரைக்கும் இந்த சத்தம் வந்து கேட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த பெய்ரூட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கட்டிடங்களும் அத்தனை வீடுகளும் வந்து சேதமடைஞ்சிருக்கேன். இருக்கிற எல்லா கண்ணாடிகளும், ஜன்னல் கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே உடஞ்சி போச்சு. ஸோ அந்தளவுக்கு சத்தம் வந்து அதிகமாக கேட்டிருக்கு. பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நாட்டின் மேலே ஒரு நாடு வந்து அணுகுண்டோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஆயுதமோ அணு ஆயுதமோ அந்த மாதிரி பிரயோகிச்சாங்கன்னா எப்படி ஒரு சத்தம் கேட்டு ஒரு வெடி விபத்து வருமோ அதே மாதிரி, எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு சத்தம் தான் கேட்டிருக்கு. சரி, இப்போது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 மேக்னிட்யூட் அளவுக்கான நிலநடுக்கம் வந்து அந்த நேரத்தில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு வெடி விபத்து மாதிரி இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு யூகங்கள் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. லோக்கலில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ், ஐ மீன் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மேலே வந்து விமானம் பறக்கிற சத்தம் வந்து கேட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் விமானம் வந்து மேலே பறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் விமானம் வந்து அந்த இடத்துல பறக்கிறது வந்து ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் வந்து போர் பதற்றம் இருக்குது. இஸ்ரேல் வந்து சிரியா நாட்டின் மேலே வந்து கிட்டத்தட்ட ஆயுதம்லாம் ஏந்தி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிசைல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த லோக்கல் ரெசிடென்ட் சொல்கிறதும் வந்து குறிப்பிட்ட தகுந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து பெறுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெபனான் இருக்குல்ல, லெபனானோட சதன் பார்ட்டில் தான் அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட ஒரு கட்டுப்பாடு தான். அதை வந்து லெபனானுக்கும் சிரியாவுக்கும் விட்டு கொடுத்துட்டதாக இஸ்ரேல் சொன்னாலும் அப்பப்போ உள்ளே புகுந்து அவங்களுடைய தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த லெபனானுடைய சதன் பார்ட்டில் தான் இஸ்ரேல் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எல்லோரும் பயப்படுறாங்க, ஒருவேளை இஸ்ரேல் வந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்குமா அப்படின்னு. அதற்கு வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அஃபீஷியலி நோ, நாங்கள் இந்த எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணவே இல்லை, நாங்கள் சிரியாவை அட்டாக் பண்ணோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்கை நாங்கள் அட்டாக் பண்ணோம், இந்த அட்டாக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்னஸ் ஒருத்தர் சொல்கிறார், ஐ மீன் அந்த போர்ட்டில் வேலை செஞ்சு போர்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு புகை வந்து மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் புகை வந்து எதனால் வரும்னா, வெடி விபத்துக்கு அப்புறம் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு அந்த கேஸ் வந்து அதிகமாக லிபரேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் ஒரு புகை வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து கேஸ் வந்து கலந்துருக்கு காற்றுல அப்படின்னு ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய எல்பிசி அப்படிங்கிற ஒரு லோக்கல் நியூஸ் சேனல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோடியம் நைட்ரேட் அந்த
கெமிக்கல் வந்து வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோடியம் நைட்ரேட்டோ இல்லைன்னா அமோனியம் நைட்ரேட் கூட வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு ரெண்டு கெமிக்கல் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கெமிக்கல் ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனான் ஜென்ரல் செக்யூரிட்டியோட சீஃப் அவருடைய பேர் வந்து அப்பாஸ் இப்ராஹிம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் ஒன்று வெடிச்சிருங்க, ஐ மீன் ஒரு வெடிமருந்து வந்து ஒன்று வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியுது. இந்த வெடிமருந்தானது வந்து அந்த போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு வெடிமருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மீன் பல நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏதோ ஒரு சமயத்தில் வந்த ஒரு வெடிமருந்து வந்து அங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த சேகரித்து வச்ச அந்த வெடிமருந்து வந்து தற்செயலாக வந்து வெடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எந்த ஒரு நாட்டோட சதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவர் வந்து சொல்கிறார். ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ரூட்டோட கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அழுதுட்டார், அதை பார்த்துருப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெய்ரூட் அப்படிங்கிற ஒரு சிட்டியே வந்து தரைமட்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுதார், ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து ஹசாத் அகமது. அந்த ஹசான் அகமது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம், ஸோ எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு, ஸோ மக்களுக்கு வந்து நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் வந்து அவர் பேசுகிறார். அடுத்தது ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஹசான் டயாப் அப்படிங்கிறவர். இந்த அந்த ஹசான் டயாப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான விலை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சை வந்து அதிகமாக எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் அட்டாக் மாதிரி இருக்குமோ, ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது இல்லையா அதனால். சரி, பட் இப்போது இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் தரவுகளின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் தான். ஸோ ட்ரேட் ஐ மீன் பொருட்களில் ஏற்றி இறக்கும்பொழுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் முதல் ஐ மீன் வெடி விபத்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பட்டாசு கிராக்கர்ஸில் வந்து பொறி பொறியாக வரும் இல்லையா தீ, அதே மாதிரி பொறி தீ தான் வந்திருக்கான். அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கோர சம்பவமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நடந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அடுத்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி போட்டிருக்கு, அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த செய்தி. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் வழக்கம் போல் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து இன்னொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.